ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, லெக் பீஸை தான் சுட்டு சாப்பிட போகிறோம். அதுக்கு தேவையான மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லெக் பீஸ்க்கு வந்து இப்போ மேக்கப் போட போகிறோம். இந்த லெக் பீஸை வந்து சுட்டு சாப்பிட்லான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். எப்படி சுடுறாங்கிறத நீங்கள் வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாவுக்காக ரெடி பண்ண வீடியோ, அதே ஒரு வீடியோ எடுத்துட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எலுமிச்சம்பழம் போட்டு பிழிஞ்சி, அதில் ரெண்டு மூணு கொட்டை இருந்தது, அது வேறு விழுந்துருச்சு, அது ஜூமிங்கில் காட்டினேன். அப்புறம் சிக்கன் எடுத்து அவங்க கோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க மசாலாவுக்காக. கத்தி நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சு, கோடு போட்டாங்க. அதுக்கு வந்து நலுங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மேக்கப்பாக மேக்கப் போட்டுட்ருக்குறாங்க. பார்க்கும்போது எச்சில் ஊறுதில்ல. அதுக்கு மேக்கப் போடும்போதே அவங்களுக்கு வந்து சாப்பிடணுங்கிற மாதிரி எச்சில் ஊறிட்டு இருக்குது. ஸோ வீட்டில் இருந்த அந்த பாண்டு எடுத்து, பாண்டு சட்டி மண் சட்டி எது சொல்லுவாங்களே, அதில் போட்டு கங்கு போட்டு எரிய வச்சாச்சு. வாங்கிட்டு வந்து வலை மேலே அந்த சிக்கனை வச்சு எரிக்கலாம், சுடலாம் அப்படின்ட்டு சுட்டுக்கிட்டுருக்கோம். இது சுடும்போது என்னென்ன ஆச்சு, இந்த வீடியோ எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து இன்ஸ்டாவில் போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டாவில் இருக்கும், ஃபேஸ்புக்குள்ளேயும் இருக்கும். ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபேஸ்புக் பேஜு எல்லாமே வந்து TNT கப்புள்ஸ்னு தான் வரும், போட்டிங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அபவுட் பேஜ்லேயும் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து லைக் பண்ணிடுங்க. அதுக்கும் அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இந்த நாலு கல் செங்கலில் வச்சு அந்த அடுப்பை வேறு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இது வீடியோ எடுக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா நைட் 9:30 எடுத்தோம். ஸோ நைட் நான் வேலைக்கு போயிட்டு 8 மணிக்கு தான் வருவேன். வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் சமைப்போம். டைமிங் செட் ஆகிறதுல இருந்தாலும் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்துக்கிட்டுருக்கோம். ஸோ நெருப்பெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கங்குலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் சூடு பண்ணி நல்லா வேக வைக்கலாம் அப்படின்ட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எடுத்தோம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் இன்ஸ்டாவே பார்த்தீங்கன்னா தெரியும். அதை அப்படியே லைட்டாக மேலே எண்ணெய் தடவி மறுபடியும் அதை நல்லா சுட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதை பார்க்கும்போது நமக்கு எச்சில் ஊறுதில்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ சாப்பிட சாப்பிட அப்படி தான் இருந்துச்சு, கமகமாக வாசம் வந்துச்சு. வாசம் மட்டும் இல்லை, அந்த புகையும் சேர்ந்து நம்ம கண்ணில் எரிச்சல் ஊடிச்சிச்சு. இருக்கிற இடம் கொஞ்சம் சின்னது அப்படிங்கிறதுனால வந்து சரியாக ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, அப்படியே அந்த இடத்துலையே உட்காந்து அப்படியே எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நமக்கு வந்து அவுட்டோர் வீடியோ பண்ணணும்னு தான் ஆசை, பட் டைமிங் செட் ஆகுறதில்ல. அதனால தான் வீட்லேயே இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். வெந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு வந்து லைட்டாக அறுத்து பார்த்து பார்த்தோம், நல்லா வெந்துருந்துச்சு. எங்கே பாருங்கள், அடடா எப்படி இருக்குது பாருங்கள். அதை வந்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் எடுத்து சூடாக வாய சாப்பிட போகிறாங்க, சுற்றுக்கும் போல் பார்த்து சாப்பிடுமோ. சுற்றுச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளே வந்து மேக் பண்ணி நம்மளே ரெடி பண்ணுறது வந்து வீட்லேயே வந்து சூப்பராக இருக்கும், கடையில் போய் சாப்பிட்றத விட. ஸோ ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு, சாப்பிட்டு பார்க்கும்போது தெரிஞ்சுது. அதனால் தட்டில் எடுத்து வச்சு ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் மேடம். ஒன்று அதையும் ஃபோர்ஸ் கொடுமா, துக் துக். அப்படி தான் வெயிட்டாக இருக்கா? ஓகே ஓகே. ஸோ அது வந்து வெந்துருச்சு, அது மேலே அப்படியே லெமன் ஜூஸ் பிழிஞ்சி அது லைட்டாக அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தாங்க. சூப்பராக இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். சுட்டதில் வீட்டிலே சுட்டது. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்மளே வீட்டில் செய்யும்போது அது ஒரு திருப்தி, ஹாப்பி, ஜாலியாக இருக்கும். அப்புறம் நான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அவங்க கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க. மீதி பாருங்கள், நம்ம தலைவர் ராஜ்கிரண் மனசை நினச்சிக்கிட்டு முனிப்படம் ராஜ்கிரண் மாதிரி சாப்பிட்டுட்ருக்கேன். ஆனால் உண்மையாக சொன்ன அருமையாக இருந்துச்சு, ரெண்டுமே சாப்பிட்டேன். இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டாவில் இருக்குது, போய் பாருங்கள். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இதில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ். பாய்.